தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டணி ஏற்கனவே ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்க போதுமான எஸ்டியை கொண்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட எஸ்டியின் விவரங்கள் வெளியிட முடியாது என்று கெடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி கூறினார். அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை ஆதரிப்பதால் தேசிய கூட்டணியின் தலைவர்களும் கெடா மாநில மந்திரி பசார் முகமது சனுசியும் கவலைப்படுகின்றனர் பாவம் என்று கெடா மாநில நம்பிக்கை கூட்டணி தலைவர் மாபூஸ் ஓமார் கூறினார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் உடல்நிலை கடந்த திங்களன்று ஐஜிஎனில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவரது அரசியல் செயலாளர் ஷாஹிர் ஷே சுலைமான் தெரிவித்தார். விரைவில் வீடு திரும்பவிருக்கும் ஹடி ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என்றார் அவர். நவம்பரில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து 7 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட 21 பேரிடர் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புகார்களில் 8 மாநில சாலைகள், 13 மத்திய சாலைகள் சம்பந்தப்பட்டதாக பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தலிங்கி கூறினார். அதிகன மழையால் 2 முறை தள்ளி வைக்கப்பட்ட திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக தீவிர களப்பணிகள் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஈடுபட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டை நடத்த திமுக திட்டமிட்டு வருகிறது. மேற்கு வங்கத்தில் பொது விநியோக திட்ட முறைகேடு தொடர்பாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது திரிணாமுல் காங்கிரஸின் ஷேக் ஷாஜஹானின் ஆதரவாளர்கள் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தினர். இதில் அமலாக்கத்துறை அதிகாரியின் மண்டை உடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில ஆளுநர் ஆனந்த் போஸ் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த 54வது நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேசிய கட்சியினர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தனர். இதனிடையே அங்குள்ள தி பாடி மவோரி கட்சியைச் சேர்ந்த ஹானா ரவுஹிடி மைபி கிளார்க் ஒருவர். 21 வயதையான இவர் கடந்த 1853 நியூசிலாந்து வரலாற்றில் மிக இளம் வயதில் எம்பி ஆனவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் தனது முதல் உரையின் போது பழங்குடியின போர் பாடல் பாடி அதிர வைத்து தனது இனத்தினர் பற்றி உணர்ச்சிகரமாக பேசிய அந்த இளம் பெண் எம்பியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வங்கதேசத்தில் நாளை 12வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 350 நாடாளுமன்ற தொகுதிகளில் 50 தொகுதிகளுக்கு அரசால் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதால் மீதமுள்ள 300 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. 90 பெண்கள், 79 சிறுபான்மையினர் உட்பட 1970 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் 28 அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலின் மெரோன் மலையில் உள்ள ஆகாய கண்காணிப்பு நிலையத்தின் மீது 60க்கும் அதிகமான எரிபடைகளை பாய்ச்சியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் வட்டாரத்தில் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை தொடுத்ததாக கூறிக்கொண்டது. நண்பர் விஜயகாந்தின் இறுதி சடங்கை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். அவருடைய இந்த பண்பு கலைஞரிடமிருந்து வந்தது என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் கலைஞர் 100 விழாவில் பேசினார். சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கருணாநிதியின் 100 விழா கலைஞர் 100 என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல்வர் மு க ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினி, கமல், வடிவேலு, சூர்யா, நயன்தாரா, தனுஷ் உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டுள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தொடரை முழுமையாக 3 சுழிகம் என கைப்பற்றி கோப்பையை வென்றது.
சிட்னியில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 313 ரன்களும் ஆஸ்திரேலிய அணி 299 ரன்களும் சேர்த்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 43.1 ஓவரில் 115 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலிய அணியானது 25.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 130 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.